இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது அவ்வளவு இனிப்பு இருந்தா இது கப்பக்கிழங்கு சிப்ஸ். இது மீன் மேக்கர், மீன் மேக்கர் மசாலா, மீன் மேக்கர் மசாலா. நிலக்கடலை அவிச்சது. இது வந்து ஒரிஜினல் நாட்டு, ஒரிஜினல் நாட்டு கோலக்கருது, வெள்ளரிக்காய், கொண்டக்கடலை, பச்சை பட்டாஜ், இதெல்லாம் வந்து காலையில வந்து ரெடி பண்ணி 4 மணில இருந்து 7.5 மணி வரைக்கும் போக்கே வாரம் வரும்போதே வந்து வாடிக்கையாளர்களுக்கு விட்டுட்டே வந்து நம்ம கேட்டா கோடு பக்கத்துல சிவா மாருதி ஷோரூம் நம்ம பாய் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு பாய், உங்க பேர் பாய்? பேர் சிகேந்தர். நீங்க எத்தனை வருஷமா இந்த கடை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க? 27 வருஷம். 27 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து கடை எங்க உள்ள இருக்கு? சிவா மாருதி ஷோரூம், கேட்லாக் ரோடு. கேட்லாக் ரோடு சிவா மாருதி ஷோரூம் பக்கத்துல இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எங்க கடை போட்டுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம லைன்ல போயிருந்தோம், திருக்குள்ள போய் ஆமா தள்ளி தள்ளி வியாபாரம் பார்த்து தெரிவிக்கோம். சரி, இந்த வியாபாரம் முத முத ஆரம்பிக்கணும் அப்படின்ற என்ன எதுனால வந்துச்சு? சரி, அடுத்த ஆள் போற கடை நம்ம சொந்தமா பார்ப்போம். அடுத்த ஆள் போனா அவர் டீ சாப்பிடறாங்க, அவர் எப்ப டீ வாங்கி தருவாங்க காத்துக்கலாம். ஆமா, இது அப்படி கிடையாது. தேவை தான் டக்குனு எடுத்து போய் வாங்கி சாப்பிடலாம். ஹோட்டல்ல பசிக்கிஞ்சோன்னா நம்ம போய் நம்ம எடுத்து சாப்பிடலாம். இத வந்து நம்ம வந்து இது உண்டு. இப்ப முத முத வியாபாரம் ஆரம்பிச்சீங்க இல்லையா, அப்ப வியாபாரம் எப்படி இருந்திருக்கும்? நிறைய மிஞ்சி இருக்குமே. அப்போ போக போனாதான் இப்ப முத முத போறதுனால மூஞ்சி மூஞ்சி பார்ப்போம். யாருறான் புதுசா வந்துடுவான், எப்படி எப்படி அழிச்சிருப்பான், என்னவோ சில பேர் தெரியாமே இருந்திருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப பேனா பாத்து பாத்து பழக 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 என்னன்னா பாய் தானா வாய வாங்க நல்லா இருக்கீங்க பாயனோட மாமா மாமா என்னன்னு சொல்லி எல்லாரும் உங்களை கூப்பிடுறது அன்பா. ஆமா, ஊராமே மாமா மச்சான் தான் வர்றது. ம், சரி. இப்ப எத்தனை வருஷமா இங்க கடை போட்டிருக்கீங்க? இங்கயா? ஒரு வருஷம். ஒரு வருஷமா வந்து இப்ப நின்று வியாபாரம் பாக்குறீங்க, தள்ளுவண்டி இல்லாம? தள்ளுவண்டி இல்லாம. சரி, இப்ப வந்து முத முத வந்து போடும் போது எல்லா ஐட்டமும் போட்டிருந்தீங்களா, இல்ல ஒரு சில குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் தான் போட்டிருந்தீங்களா? மொத்தம் வந்து மொச்ச பேரு, தட்டம் பேரு, காண பேரு, எல்லா பொருளுமே போடுவேன். பையனா நவதானியா போட்டுனேன். நவதானியமா போட்டிருந்தீங்க? ஆமா, எல்லா பேருமே மொத்தம் வந்து 21 ஐட்டம். 21 ஐட்டம் போட்டான். 21 ஐட்டம் போட்டிருக்கீங்க. ஆமா, இப்ப வந்து ஸ்டாண்டர்டா இதுதான் போதுன்னு தெரிஞ்சனால இதை மட்டும் வச்சிருக்கீங்க. ஆமா. இப்ப சீசன் மாறும் இல்லையா, அப்ப அண்ணாச்சி பழம் வந்து இல்லாம வாட்டர் மெலன் வரும், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா வரும். அப்ப வந்து மாத்திருவீங்களா? இல்ல மாத்திரம் அப்படியே அப்படியே இருக்கிறதா ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் ஆயிடுது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் இது இருக்கும் நம்பி வர்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு.